அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோ பதிவில் நாம் அறிமுகப்படுத்த இருப்பது ஐந்தாம் வகுப்பு பருவம் ஒன்று அறிவியல் ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷ்னல் அகாடமி ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை பருவம் ஒன்றிற்கு அன்போடு வரவேற்கிறது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குரல் என்னுடைய மாணவர்கள் அனைவருக்கும் நன்கு அறிந்த குரல் இக்குறளின் விளக்கம் என்னவென்றால் கற்க வேண்டும் குற்றமின்றி பிழையின்றி கற்க வேண்டும் கற்றவற்றை நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் இதுதான் வந்து இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் நமக்கு தெளிவுபட குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்து இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய பாடப்பகுதிகளை நாம் பிழையின்றி கற்போம் கற்றவற்றை நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி பெறுவோம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் நன்றாக புரிந்து கொண்டு தெளிவாக கற்க வேண்டும் ஓகே குட் இன்றைய வீடியோ பதிவில் நாம் கற்க இருப்பது பருவம் ஒன்று அறிவியல் இப்பருவத்தில் நமக்கு நான்கு பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான்கு அலகுகள் அதாவது ஒன்று உறுப்பு மண்டலங்கள் இரண்டு பருப்பொருள்கள் மற்றும் மூலப்பொருள்கள் மூன்று ஆற்றல் நான்கு அன்றாட வாழ்வில் அறிவியல் இந்த நான்கு அழகுகள் நாம் இந்த பருவத்தில் அறிந்து கொண்டு பயன்பெற இருக்கிறோம் ஆகவே மாணவர்கள் கவனமாக கற்க வேண்டும் முதலாவது பாடத்துக்கு போகலாமா எல்லாரும் தயாராக இருக்கீங்களா அதாவது இந்த பாடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பாடம் ஏன் இந்த பாடம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பற்றி நாமளே தெரிஞ்சுக்க இருக்கோம் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா எல்லாருக்குமே பிடிக்கும் தானே ஆமாம் நம்முடைய உடல் உறுப்புகளின் பணிகள் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் உடல் உறுப்புகள் எவ்வாறு பிரிந்து எவ்வாறு இயங்குகின்றது மேலும் அவ்வா அவ் உறுப்புகள் ஒன்றோடொன்று இணைந்து எவ்வாறு செயல்படுகிறது ஒரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் என்ன தொடர்பு இருக்குது அதன் மூலம் நம்முடைய உடல் எவ்வாறு சீராக இயங்குகிறது இவற்றையெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா ரெடியா போலாமா முதல் பாடம் உறுப்பு மண்டலங்கள் பக்க எண் நூற்றி ஒன்று உறுப்பு மண்டலங்கள் பாடத்தை நாம் துவங்குவதற்கு முன்னதாக கற்றல் நோக்கங்கள் அதாவது நமக்கு தெரியும் ஒரு பாடத்தை நாம் கற்கிறோம் என்றால் அந்த கற்றலுக்கான நோக்கங்கள் இருக்கும் இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யும் போது இந்த நாலேஜெலாம் நம்ம திரு அறிந்து கொண்டோமா இந்த இந்த திறன்கள் எல்லாமே நம்ம இந்த பாடத்தின் மூலமாக பெற்றோமா அப்படிங்கிறத முன்னாடியே நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கற்றல் நோக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாமாங்க இப்பாடத்தை கற்ற பின் மாணவர்கள் பெரும் திறன்கள் மனித உடலின் பல்வேறு உறுப்புகளை பற்றி அறிதல் பல்வேறு உறுப்புகளை அடையாளம் காணல் பல்வேறு உறுப்புகளின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ளுதல் அதாவது உடலின் பல்வேறு உறுப்புகளை பற்றி அறிதல் பல்வேறு உறுப்புகளை அடையாளம் காணல் பல்வேறு உறுப்புகளின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ளுதல் இந்த மூன்று நோக்கங்களையும் மூன்று திறன்களையும் நாம் இந்த பாடம் நிறைவு பெறும்போது தவறாமல் அனைவருமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்போது தான் இந்த பாடம் நாம் படித்ததுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் ஓகேவா அதனால் மாணவர்கள் அனைவருமே மிகவும் கவனமாக பாடத்தை கவனிக்க வேண்டும் நமக்கு பொதுவாக தெரியும் என்ன தெரியும் உடல் உறுப்புகள் என்றால் என்ன அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறது தலை கண் காது மூக்கு வாய் உடல் கைகள் கால்கள் வயிறு இடுப்பு கைவிரல்கள் விரல்கள் கால் விரல்கள் என்ன நம்முடைய உடல் உறுப்புகள்லாம் அப்படியே சொல்லிகிட்டே வருவோம் இவையெல்லாம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் உடல் உறுப்புகள் இப்போ நாம பார்க்க இருக்கக்கூடியது உறுப்பு மண்டலங்கள் அதாவது நம்ம பார்த்த இந்த உடல் உறுப்புகளை வந்து நன்றாக செயல்பட வைக்கக்கூடிய உறுப்பு மண்டலங்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பாடத்துடைய அறிமுகம் போகலாமா வாங்க நம் அன்றாட செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை நாம் உண்ணும் உணவிலிருந்து பெறுகிறோம் உணவானது எவ்வாறு ஆற்றலாக மாற்றமடைகின்றது செரிமானம் என்னும் செயல்முறையின் மூலம் இது நடைபெறுகிறது நாம் உணவை உண்ட பிறகு கழிவுப்பொருள்கள் உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன கழிவுப்பொருள் பொருள் வெளியேற்றத்துடன் தொடர்புடைய செயல்முறை கழிவு நீக்கம் என்று அழைக்கப்படுகிறது நம் உடலானது ஆக்சிஜனை சுவாசம் என்னும் செயல்முறையின் மூலம் பெறுகின்றது இந்த செயல்முறைகள் அனைத்தும் நம் உடலிலுள்ள பல்வேறுபட்ட உறுப்புகளினால் நடைபெறுகின்றன பல்வேறுபட்ட உறுப்புகள் உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகின்றன இப்பாடத்தில் நாம் அவற்றின் பணிகளை பற்றி கற்போம் அதாவது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா எல்லாருக்குமே மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஆகிறதுக்குள்ளே அம்மா ஆச்சா அப்போ ஸ்கூல் டைம் ஆச்சுமா நான் சாப்பிட்ணுமா சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு கேட்போம் இல்லையா ஆமாம் அவ்வாறு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம த்ரீ டைம்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா மார் ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோம் லன்ச் எடுத்துக்கிறோம் டின்னர் சாப்பிட்றோம் அதோட மார்னிங் அண்ட் ஈவினிங் மில்க் குடிக்கிறோம் சம் ச இடையில் இடையில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் ஸோ இதன் மூலமாக நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறது இந்த ஆற்றல் நம்ம சாப்பிட்டதுமே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாடி பார்ட்ஸ்க்குலாம் போயிட்டு நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துருதா அப்படின்னா இல்லை நம்ம உடலுக்குள்ளார மிக பெரிய வேலைகள்லாம் நடக்குது அந்த வேலைகள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி நம்முடைய உடல் முழுவதுமே ஆற்றலாக மாறுகிறது என்பதை தெரிஞ்சிக்க போகிறோம் அதற்கு நாம் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா உறுப்புகளை நம்ம உடலுக்குள்ள இயங்கக்கூடிய உறுப்புகள் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதோடு நம்ம இன்னும் அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம்னா நம்முடைய உடல் கழிவு எவ்வாறு வெளியேற்றப்படுகிறது நாம் இன்னும் உணவிலிருந்து கழிவானது எவ்வாறு பிரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது இது எல்லாமே நம்ம இந்த பாடத்தில் இருக்கோம் அதனால் கவனமாக கேளுங்க கவனமாக புத்தகத்தை கவனிங்க ஓகே குட் முதலாவது நாம் பார்க்கறக்கிறது செரிமான மண்டலம் நாம் உண்ணுகின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை கொண்டிருக்கின்றன இவை முறையே எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசராலாக மாற்றமடைகின்றன இந்த எளிய மூலக்கூறுகள் பின்னர் ரத்தம் அல்லது நிணநீர் இவற்றில் ஏதாவது ஒன்றினால் உட்கிரகிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றமடைகின்றன இவ்வாறு சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறையானது செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது செரிமான மண்டலம் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று செரிமான பாதை இரண்டு செரிமான சுரப்பிகள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலை பார்த்தோம்னா செரிமான மண்டலம் செரிமானம் அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிடும் அந்த உணவானது ஜீரணிக்கப்பட வேண்டும் இல்லையா அதுதான் வந்து செரிமானம்னு சொல்லுவோம் அந்த செரிமானம் ஆகிறதுக்கு நம்ம வாயில் வைக்கக்கூடிய அந்த உணவானது நேராக நம்முடைய வயிற்றுக்கு போயிட்டு அங்கே தான் அது செரிமானம் அடையும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆமாம் ஸோ அந்த உணவில் என்னென்ன சேர்மங்கள் இருக்குதுன்னா கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்பு இது போன்ற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஆமாம் இந்த சேர்மங்களை என்ன சொல்வோன்னா சிக்கலான சேர்மம் சொல்லுவோம் இந்த சிக்கலாக இருக்கக்கூடிய அந்த இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹார்டாக இருக்கும்ல நம்ம பல்லால் நல்லா மென்று நல்லா சாப்பிட்டு முழுங்குவோம் அந்த மாதிரி நாம் சாப்பிட்டு உள்ளே முழுங்கக்கூடிய அந்த கடினமான சிக்கலான சேர்மங்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றக்கூடிய குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள்லாம் எப்படி சேர்ந்து கிளிசராக மாற்றமடைகின்றது இந்த மூலக்கூறுகள்லாம் என்ன ஆகுதுன்னா ரத்தம் நிணநீர் ஏதாவது ஒன்றில் உட்கிரகிக்கப்பட்டு உட்கிரஹித்தனா அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்சர்வ் பண்ணி ஆற்றலாக மாறி நம்முடைய கை கால்கள் உடம்பு என அனைத்துக்குமே சேந்தை கொடுக்குது ஓகேவா இவ்வாறு சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறை தான் செரிமானம் ஸோ இப்போ நம்ம செரிமானம் என்றால் என்னன்னு கேட்கும்போது சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறை தான் செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரே சிம்பிளான வேர்டில் சொல்லிடலாம் ஸோ இந்த செரிமான மண்டலம் வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து செரிமான பாதை இரண்டு செரிமான சுரப்பிகள் ஸோ இந்த செரிமான பாதைனால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குழல் தான் வந்து செரிமான பாதை இப்போ நாம் வாயில் வைக்கக்கூடிய உணவானது அப் தொண்டை வழியாக நம்முடைய குடலுக்குள் வயிற்றுக்குள் செல்வதற்கு இருக்கக்கூடிய அந்த பாதை தான் வந்து செரிமான பாதை அல்லது உணவு குழல் குழலானது சுருண்ட தசையாலான அமைப்பை உடையது இது வாயிலிருந்து மலவாய் வரை நீண்டுள்ளது இப்பாதை ஏறக்குறைய ஆறு முதல் ஒன்பது மீட்டர் நீளமுடையது இது சில சிறப்பான பிரிவுகளை கொண்டுள்ளது இப்பிரிவுகள் வாய் வாய்க்குழி தொண்டை உணவு குழாய் வயிறு சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் மற்றும் மலவாய் என வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன பாருங்க நம்முடைய செருமா செரிமான பாதை அப்படிங்கிறது உணவு குழல் தான் வந்து செரிமான பாதை என்று பார்த்தோம் பாருங்க பக்கத்தில் அப்படியே ஒரு ஏரோ போட்டு அப்படியே வரிசைப்படுத்தியிருக்காங்க இல்லையா அதாவது நம்ம வாய் வாயிலிருந்து வாய்க்குழி தொண்டை குழாய் வயிறு சிறுகுடல் பெருங்குடல் மலவாய் ஸோ இந்த வழியாக தான் நம்முடைய அந்த குழல் நீண்டு எத்தனை மீட்டர் இருக்குது ஆறு முதல் ஒன்பது மீட்டர் நீளம் வரை இருக்குது சரியா ஓகே பாருங்கள் அடுத்த வந்து நமக்கு இந்த செரிமான பாதை பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க முதலாவதாக நாவடி சுரப்பி கீழ்த்தாடை சுரப்பி மேலெண்ண சுரப்பி உணவு குழாய் உணவு குழாய் கொடுத்துருக்காங்களா தொண்டையிலேருந்து அப்படியே வாயிலிருந்து தொண்டையிலேருந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள் வாயிலிருந்து அப்படியே வருது பார்த்தீங்களா அந்த உணவு குழாய் வந்து அப்படியே சிறு குடல் பெருங்குடல் அப்படின்னு மழைக்குடலேருந்து மழைவாய் வரைக்கும் அப்படியே நீண்டு இருக்குது அதற்கு முன்னதாக நாம் பார்க்கக்கூடிய சில உறுப்புகள்லாம் இருக்குது மண்ணீரல் கல்லீரல் பித்தப்பை முன் சிறு குடல் அதாவது டியோடினம் முன் குடல் பெருங்குடல் கணயம் சிறு குடல் மலவாய் ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா அதாவது நமக்கு தே உடலுக்கு தேவையான ஆற்றல் போக அந்த உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வந்து சிறு குடல்லேருந்து பெருகுடல் வழியாக வெளியேற்றப்பட்டு மலக்குடலில் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகும் ஸோ அது கம்ப்ளீட்டானதும் இந்த மலைவாய் வழியாக அது வெளியே உந்தப்பட்டு வெளியேற்றப்படும் ஓகேவா குட் அடுத்தாக உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பெட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில உயிரினங்கள் விலங்குகளின் செரிமான மண்டலத்தில் வாழ்கின்றன உதாரணமாக தட்டை புழுக்கள் மனிதர்களின் சிறு குடலில் வாழ்கின்றன ஸோ எல்லாருக்கும் வயிற்றில் நாகு வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆமாம் அந்த தட்டை புழுக்கள் நம்முடைய சிறு குடலில் தான் வாழ்ந்துட்டுருக்கு ஓகேவா குட் அடுத்த நாம் பார்க்க இருக்கக்கூடியது செரிமான சுரப்பிகள் நம்மளுடைய உணவு நன்றாக ஜீரணமாகணுன்னா அதுக்கு நம்முடைய உடலில் சில சுரப்பிகள் சுரக்கின்றது என்ன சுரப்பிகள்னு பார்க்கலாம் செரிமான நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய முக்கியமான மூன்று செரிமான சுரப்பிகள் ஆகன ஒன்று உமிழ்நீர் சுரப்பிகள் இரண்டு கணையம் மூன்று கல்லீரல் உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கின்ற உமிழ்நீரானது உணவை ஈரப்பதமுடையதாக மாற்றுகின்றது உமைநீர் சுரப்பிகளில் நொதிகள் சிக்கலான ஸ்ட்ராட்சை எளிய கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளாக உடைக்கின்றன கணையம் சுரக்கின்ற கணைய நீரில் கொழுப்பு புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கும் செரிமான நொதிகள் உள்ளன கல்லீரல் கொழுப்பை செரிக்க வைப்பதற்கான பித்த நீரை உருவாக்க பித்த நீரை சுரக்கின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உமிழ்நீர் சுரப்பிகள் உமிழ்நீர்னால் நம்முடைய வாயில் ஊறக்கூடிய எச்சில் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா எஸ் அந்த எச்சில் தான் வந்து உம்மை நீர் இந்த உமி நீர் சுரப்பிகள்லாம் எங்கே இருக்குது பாருங்கள் நாவடி சுரப்பி கீதாடை சுரப்பி மேலெண்ணை சுரப்பின்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல தான் இந்த உம்மி நீர்லாம் சுரக்குது நம்முடைய பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே அடுத்த வந்து கனயம் கணயம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா கணைய நீரை சுரக்குது இந்த உமி நீர் சுரப்பிகள்லாம் வந்து சுரக்கும் போது நம்ம சாப்பிட்ற உணவை வந்து அப்படியே ஈரப்பதமாக மாற்றுது இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட்றோம்ல அப்படி மென்று சாப்பிடும்போது நம்ம வாயில் ஊறக்கூடிய அந்த உமிழ்நீரும் சேர்ந்து உணவோடு உள்ளே போகும்போது அதை வந்து அப்படியே ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த உணவை முழுமையாக இருக்கக்கூடிய உணவை அப்படியே கூழாக மாற்றி உள்ள அனுப்புது அப்போ வந்து சிக்கலான ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட்டை வந்து எளிய கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளாக மாற்றி கொடுக்குது அதே போல் கனைய நீர் கனையம் பார்த்தோமா பாருங்கள் நம்முடைய பிக்சரில் கொடுத்துருக்காங்க எஸ் கணயம் கொடுத்துருக்காங்களா குட் மண்ணீரலுக்கு கீழ்ப்பகுதியில் கணயம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கணையத்தில் சுரக்குகின்ற அந்த கணைய நீர் என்ன பண்ணுதுன்னா கொழுப்பு புரதம் கார்போஹைட்ரேட் இதை மூணுத்தையும் வந்து செரிக்க வைக்கக்கூடிய செரிமான நொதிகளை இருக்கிறதுனால ஈஸியாக அதை வந்து டைஜஸ்ட் ஆக வைக்குது ஓகேவா அடுத்ததாக கல்லீரல் கல்லீரல் எங்கே கொடுத்துருக்காங்க இங்கே செவப்போ ஒரு பிச்சருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா ஆமாம் அந்த கல்லீரலில் கொழுப்பு நம்ம அதிக அளவில் உணவில் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடலில் ஃபேட்டு வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிடும் சொல்லுவாங்க இல்லையா அந்த கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு அதை செரித்து உணவில் வந்து இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை செரித்து நம்ம உடலுக்கு ஆற்றலாக கொடுக்கக்கூடிய பித்த நீரை சுரகிறது யாருதுன்னு பார்த்தோம்னா இந்த கல்லீரல் தான் இந்த கல்லீரல் இருந்து அந்த சிற சுரக்கின்ற அந்த பித்த நீர் வந்து கொழுப்பை வந்து ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து செரிமான சுரப்பிகள் நம்முடைய உடலில் மூணு விதமான செரிமான சுரப்பிகள் இருக்குது ஒன்று உமிழ்நீர் சுரப்பிகள் இரண்டு கணயம் மூன்று கல்லீரல் ஓகேவா குட் அடுத்ததாக பக்கத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுமா என்று இன்னொரு இன்னொரு பெட்டியும் கொடுத்துருக்காங்க மூன்று இணை உமி நீர் சுரப்பிகளான மேல சுரப்பி நாவடி சுரப்பி கீழ்தாடை சுரப்பி போன்றவை சுமாராக ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் உமிழ்நீரை ஒவ்வொரு நாளும் சுரக்கின்றது அதாவது இந்த வாயில் இருக்கக்கூடிய நாவடி சுரப்பி கீழ்தாடை சுரப்பி மேலன்ன சுரப்பி இந்த சுரப்பிகள் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் அதாவது ஒன்றரை லிட்டர் உமிழ்நீரானது ஒரு நாளைக்கு நம்முடைய வாயிலிருந்து சுரக்கப்படுகிறது அவ்வாறு சுரக்கப்படும் அந்த உமிழ்நீரானது நம்முடைய உணவை வந்து எளிதாக செரிமானம் செய்ய பயன்படுகிறது ஓகேவா குட் அடுத்த பகுதிக்கு போகலாம் இரண்டாவது பகுதி இரண்டாவது பகுதி சுவாச மண்டலம் சுவாசம் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது நம்ம கிளாஸில் வந்து நம்ம டீச்சர் சொல்லியிருப்பாங்க க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னாலும் உடனே மிஸ் சொல்லுவாங்க ப்ரீத் அப் ப்ரீத் டவுன் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க அப்படி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கொடுக்க முடியுது கொடுக்கும்போது நம்முடைய பிரைனானது ஃப்ரெஷ்ஷாக மாறிடும் நம்ம நல்லா ஆக்டிவேட் ஆகிடும் அதோட நம்ம ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இது எல்லா மாணவர்களுக்குமே தெரிந்த ஒன்று தான் ஸோ இது போல் நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு என்னெல்லாம் நிகழ்து நம்ம எப்படியெல்லாம் சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சுவாச மண்டலம் என்ற உறுப்பு மண்டலத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா வாங்க சுவாச மண்டலமானது உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்கி அத்திசுக்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது மூன்று முதன்மையான பாகங்கள் இணைந்து சுவாச மண்டலத்தை உருவாக்குகின்றன ஒன்று சுவாச வழி இரண்டு நுரையீரல் மூன்று சுவாச தசைகள் அதாவது நம்முடைய சுவாசம் ஆனது எப்படி இருக்குன்னா நமக்கு தே உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து நம்ம உடலுக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது ஸோ இதை யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சுவாச மண்டலத்தை உருவாக்கக்கூடிய சுவாச வழி நுரையீரல் சுவாச தசைகள் இந்த மூன்றுமே இணைந்து தான் செயல்படுகிறது ஓகேவா சரி இப்போ நம்முடைய சுவாச மண்டலம் பெட்டிக்கு பக்கத்தில் ஹேரோஸ் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றானது எவ்வாறு வந்து நுரையீரலை சென்றடையுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக நாசி நாசின்னா மூக்கு துவாரம் நம்ம அப்படியே காற்ற உள்வாங்கிறோம் இல்லையா அது வந்து நாமளாக செய்யணுங்கிறது இல்லை நம்ம அறியாமல் நம்மளுடைய மூக்கு வந்து எப்போதுமே சுவாசித்து கொண்டே இருக்கும் நம்முடைய மூக்கு துவாரத்தின் வழியாக காற்று உள் செல்வதும் வெளிவருவதும் நடந்து கொண்டே இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் துவாரம் முதலாவதாக அடுத்ததாக நாசிக்குழி தொண்டை குரல் வலை மூச்சுக்குழல் மூச்சு கிளைக்குழல் மூச்சு சிறு குழல் மூச்சு சிற்றறை ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இதை அப்படியே பிக்சரில் வாங்க முதலாவதாக நாசி மூக்கு துவாரம் இருக்கா ஆமாம் அதிலிருந்து அப்படியே போனோன்னா நாசிக்குழி நாசிக்குழி அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய மூக்கு தண்டுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடியது சரியா அதுதான் நாசிக்குழி அப்படியே அப்படி போயிட்டு மூக்கு வழியாக போன அந்த சுவாசமானது காற்றானது தொண்டைக்கு இறங்குது ஓகேவா தொண்டைக்கு இறங்கினது குரல் வலையில் இன்னும் அப்படியே உள்ளே போயிட்டு அடுத்ததான் மூச்சிக்குழலில் போகுது மூச்சிக்குழலில் போகக்கூடிய அந்த காற்றானது எங்கே போகுதுன்னா வலது நுரையீரல் இடது நுரையீரல் என பிரிந்து இரண்டு பக்கமும் போகுது அடுத்தது வந்து மூச்சு கிளைக்குழல் பாருங்கள் அந்த மூச்சு குழலானது ரெண்டாக டிவைட் ஆகுதா வலது நுரையீரல் இடது நுரையீரல்னு அப்படி ரெண்டாக டிவைட் ஆகிறது தான் என்ன சொல்லணும்னா மூச்சு கிளைக்குழல் அந்த மூச்சு கிளைக்குழல் வழியாக இரண்டு லங்ஸ்க்குமே அதாவது நுரையீரலுக்குமே காற்றானது போகுது அதன் பிறகு அங்கிருந்து மூச்சு சிறு குழல்கள் பாருங்கள் நுரையீரலில் சின்ன சின்ன சின்னதாக அந்த பைப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா ப்ளூவாக போட்டு காட்டியிருக்காங்க இல்லையா ஆமாம் ஸோ அங்கே போயிட்டு சேருது அதன் பிறகு மூச்சு சிற்றறை அங்கே வந்து சின்ன சின்னதாக அறைகள் இருக்கும் காற்று அறைகள்னு ஸோ அதில் போயிட்டு அது தன்னுடைய செயல்பாடுகளை துவங்குகிறது ஓகேவா குட் அடுத்தா உதரவிதானம் அப்படின்னு ஒரு பாற்றம் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நாம் படிப்போம் அதுக்கடுதான் வந்து இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பிக்சர் காட்டியிருக்காங்க நம்ம இப்போ பார்த்த டயாகிராமுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா மூச்சு சிற்றறை மூச்சு சிறு குழல்னு காட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மூச்சு சிற்றறை வந்து பாருங்கள் சின்னதாக அப்படியே க்ளவுட்ஸ் போல் இருக்குது இல்லையா ஆமாம் அதுதான் மூச்சு சிற்றறை மூச்சு சிறு குழல்ன்றது அப்படியே கோடு கோடா கோடு கோடா லைன்ஸ் தெரியுது இல்லையா அதெல்லாம் வந்து சின்ன 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 பைப்புங்க காற்று பைப்புங்க ஓகேவா மூச்சு சிறு குழல் ஸோ இதுதான் நம்ம இப்போது சுவாச மண்டலத்தில் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றானது எவ்வாறு உள்ளே போயிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய இடங்கள் என்னென்ன என்று பார்த்தோம் ஓகேவா மீண்டும் ஒரு முறை பார்க்கலாமா நாசி மூக்கு நாசி நாசிக்குழி தொண்டை குரல் வலை குழல் மூச்சு கிளைக்குழல் மூச்சு சிறு குழல் மூச்சு சிற்றறை இவ்வாறு தான் அந்த மூச்சு சிற்றறைக்கு போயிட்டு இந்த காற்றானது போய் சேர்கிறதுக்கு இத்தனை இடங்களையும் வழிகளையும் தாண்டி உள்ள போகுது ஓகேவா குட் அடுத்த இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா புகைப்பிடித்தல் மனிதரை பாதிக்கின்றது வாயுவான கார்பன் மோனாக்சைடு புகையில் அதிகமாக காணப்படுகிறது தீ விபத்தின் போது உண்டாகும் புகையில் சிக்கிக்கொள்ளும் போது ஏற்படும் மூச்சு திணறலினால் மக்கள் இறக்கின்றனர் நமக்கு தெரியும் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு அதாவது புற்றுநோய் வந்து அதிகமாக ஏற்பட முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது புகைப்பிடித்தல் அவ்வாறு புகைப்பிடித்தல் நுரையீரலை பாதிக்க காரணம் என்னென்னு பார்த்தோன்னா கார்பன் மோனாக்சைடு ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு அதிகமாக இருக்கக்கூடியதுனால்தான் நம்முடைய லங்ஸான நுரையீரல் பாதிக்கப்படுது அதோட தீ விபத்தின் போது உண்டாகும் புகையிலையும் இந்த கார்பன் மோனாக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உயிரினங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படவும் காரணமாக இருக்குது ஓகே குட் அடுத்ததாக நமக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க என்ன செயல்பாடு என்று பார்க்கலாம் அமைதியாக உட்கார்ந்து ஒரு நிமிடத்தில் நீ எத்தனை முறை சுவாசிக்கிறாய் என்பதனை கணக்கிடு தோராயமாக நாம் ஒரு நிமிடத்தில் பதினாறு முதல் பதினெட்டு முறை சுவாசிக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறோம் என்பதனை உன்னால் யூகிக்க முடியுமா உன்னால் யூகிக்க முடிகிறதா ஒரு நாளைக்கு நாம் சராசரியாக இருபதாயிரம் முறைக்கு மேல் சுவாசிக்கின்றோம் ஓகே குட் ஸோ இது ஒரு செயல்பாடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல அமைதியாக கண் மூடி உட்காந்து நீங்கள் கு சுவாசிக்கக்கூடியதை அப்சர்வ் பண்ணுங்கள் அதாவது உற்று நோக்குங்க நீங்கள் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துனீங்கன்னா உங்களால் அதை கவனிக்க முடியும் அவ்வாறு நம்முடைய புத்தகத்தில் கொடுத்துருப்பது போல் பதினாறுலேருந்து பதினெட்டு முறை ஒரு நிமிடத்தில் நம்ம சுவாசிக்கிறோமா என்பதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் கணக்கிட்டீங்க அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதோட நீங்கள் எத்தனை முறை கவுண்ட் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க ஓகே குட் அவ்வாறு பதிவிடக்கூடிய மாணவர்களுடைய பெயர்கள் அடுத்த வீடியோ பதிவில் நிச்சயம் குறிப்பிடப்படும் ஓகே குட் அடுத்த நாம் பார்க்கக்கூடியது சுவாச வழி அதாவது சுவாச மண்டலத்தை உருவாக்கக்கூடிய மூன்று இணை பாகங்களை முதன்மையான பாகங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது சுவாச வழி நுரையீரல் சுவாச தசைகள் அவற்றில் முதலாவதாக இருக்கக்கூடிய சுவாச வழி என்பதை பற்றி பார்க்க போகிறோம் சுவாச வழியானது நாசிக்குழி தொண்டை குரல்வழி மூச்சுக்குழல் மூச்சு கிளைக்குழல் மற்றும் நுரையீரலை உள்ளடக்கியது நுரையீரல் மற்றும் சுற்றுப்புறத்திற்கிடையே காற்று செல்லும் பாதையாக இது உள்ளது அதாவது நம்ம சுவாசிக்க காற்றானது நுரையீரலுக்கு செல்லும் வரைக்கும் இந்த சுவாச வழியானது செயல்படுகிறது ஓகேவா அதோட சுற்றுப்புறத்திற்கிடையே காற்று செல்லும் பாதையாக இது இருக்குது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றானது இந்த சுவாச வழி மூலமாக இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா அடுத்ததாக நுரையீரல் இரண்டு நுரையீரல் சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல்கள் ஆகும் இவை கூம்பு வடிவமுடைய இணை உறுப்புகள் இவை முதுகெலும்பு தொடரின் அருகில் இரண்டு பக்கங்களிலும் அமைந்துள்ளது அமைந்துள்ளன அதாவது பாருங்க நீங்கள் நம்முடைய வயிற்றுக்கு கொஞ்சம் மேலே இரண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நம்முடைய மார்பெலும்பு கூடு இருக்கும் ஓகேவா அதோட பின்புறமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய முதுகுத்தண்டு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா எஸ் இந்த இரண்டுக்கும் நடுப்பகுதியில் இந்த எலும்புகளுக்கு உட்புறத்தில் நம்முடைய நுரையீரலானது இரண்டு பக்கங்களிலும் கூம்பு வடிவத்தில் பாதுகாப்பாக இருக்குது அதாவது இந்த ஈ சுற்றி இருக்கக்கூடிய இந்த எலும்புகளால் இந்த முக்கிய உறுப்பான நுரையீரல்கள் பாதுகாக்கப்படுகின்றன ஓகேவா ஸோ இது எதற்காக இவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றன நம்ம சுவாசிக்கிறதுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய பாகத்தில் நுரையீரலும் ஒன்று இல்லையா ஆகவே இந்த நுரையீரல் ரொம்ப சேஃபாக இருக்கணும் இல்லையா அதற்காகத்தான் நம்முடைய உடல் அமைப்பானது இவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்த நாம் பார்க்க இருக்கக்கூடியது மூன்று சுவாச தசைகள் சுவாச தசைகள் உதர விதானம் மற்றும் உட்புற தசைகளை விழா தசைகள் உள்ளடக்கியது இவை ஒரு குழாய் போன்று செயல்பட்டு சுவாசத்தின் போது நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் காற்றை விசையுடன் தள்ளுகின்றன அதாவது நம்ம பிரீத் அப் பிரீத் டவுன் பண்ணுறோம் இல்லையா மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுறோம் இல்லையா ஆமாம் அவ்வாறு உள்ளேயும் வெளியையும் காற்றை வந்து விசையுடன் அதாவது ஃபோர்ஸாக தள்ளக்கூடிய வேலையெல்லாம் இந்த சுவாச தசைகள் செய்கின்றது ஓகே குட் அடுத்தவாக நம்ம பார்க்க இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த பெட்டிக்குள்ளே நாம் என்ன பார்க்குறோன்னா காற்று மாசுபாடு பலவித சுவாச நோய்களுக்கு காரணமாக அமைகின்றது புகைப்பிடித்தல் நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாகிறது ஓகே அதாவது காற்று மாசுபாடு தெரியும் இல்லையா காற்று மாசுபாடு எவ்வாறெல்லாம் ஏற்படுகிறது தொழிற்சாலையிலேருந்து வெளிவரக்கூடிய புகைகள் வாகனங்களிலிருந்து வெளிவரக்கூடிய புகைகள் அதோட காடுகளை எரிக்கும் போது ஏற்படக்கூடிய புகை இது போன்ற பல விதங்களில் காற்றானது மாசுபாடு அடைகிறது ஓகே இந்த குப்பைகளை வந்து எரிக்கிறது மூலமாக வெறி வெளிவரக்கூடிய அந்த புகையினாலையும் கூட நம்முடைய காற்றானது மாசுபாடு அடைகிறது ஸோ இந்த காற்று மாசுபாடு அடைவதனால என்ன நடக்குதுன்னா பல்வேறு விதமான நோய்களுக்கு அனைத்து விதமான உயிர்களுமே ஆட்படுகின்றது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து உயிரினங்களுக்குமே இந்த காற்று மாசுபாடுனால் வந்து நோய்கள் ஏற்படுகிறது எப்படி அனைத்து விதமான உயிர்கள் ஏன்னா அனைத்து விதமான உயிரினங்களுமே சுவாசிக்கின்றது சரிதானே உங்களுக்கு தெரியும் தானே மரம் செடி கொடிகள் அனைத்தும் சுவாசிக்கின்றன பறவைகள் விலங்குகள் சுவாசிக்கின்றது மனிதர்கள் சுவாசிக்கின்றோம் ஆகவே அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த காற்று மாசுபாடுனால் வந்து மிகப்பெரிய நோய்கள் ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்குது அதனால் நம்மளால் முடிந்த வரைக்கும் இந்த காற்று மாசுபாடை நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் ஓகே குட் அடுத்ததாக பார்த்தோன்னா புகைப்பிடித்தல் நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாகிறது ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆகவே புகைப்பிடித்தலை நம்மளால் முடிந்த வரைக்கும் குறைக்க முயற்சி செய்யணும் அதாவது நமக்கு தெரிந்தவர்கள் இது போன்று பழக்கத்திற்கு உள்ளாகி இருந்தாங்கன்னா நம்முடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுக்கு கைட் பண்ண சொல்லலாம் வேண்டாம் இருந்தாலும் அவங்களுக்கு உங்களுடைய உடம்புக்கு தான் பாதிப்பு ஏற்படும் அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நம்முடைய பேரண்ட்ஸ்கிட்டயோ எல்டர்ஸ்கிட்டையோ நம்ம சொல்லலாம் ஓகே குட் ஸோ நாம் இப்போ சுவாச மண்டலம் நிறைவு செய்துட்டோம் அடுத்ததாக தான் நாம் பார்க்க இருக்கிறது பார்த்தோன்னா இரத்த ஓட்ட மண்டலம் இப்போ நம்ம விளையாடிகிட்டே இருக்கோம் திடீர்னு கீழே விழுந்துட்டோமா கீழே விழுந்துட்டு அப்படியே தோல் பேத்துக்கிட்டு லைட்டாக ரத்தம் வந்துச்சுன்னா ஆன்னு அழுவோம் ஏன்னா இல்லை நிறையா ஆமாம் அதே போல் நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறோம் கட் பண்ணும்போது லைட்டாக நம்முடைய விரலையும் பட்டுச்சுன்னா ரத்தம் வரும் இந்த ரத்தம் எப்படி எல்லா இடத்துலையுமே இருக்குது கீழே இருந்தால் கால் இருந்து ரத்தம் வருது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணால் இருந்து ரத்தம் வருது அப்போ நம்முடைய உடல் முழுவதுமே ரத்தமானது பரவி இருக்கா அப்படிங்கிறத இந்த ரத்த ஓட்ட மண்டலத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இம்மண்டலத்தில் ஆக்சிஜன் மற்றும் சத்துக்களை கொண்ட இரத்தமானது உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் சுழற்சி செய்யப்படுகின்றது இரத்த ஓட்ட மண்டலம் பின்வருவனவற்றை உள்ளடக்கியது இதயம் இரத்தம் இரத்த நாளங்கள் அதாவது நம்முடைய இரத்த ஓட்ட மண்டலத்தை எதெல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதயம் நம்முடைய ஹார்ட் இரத்தம் அடுத்த வந்து ரத்த நாளங்கள் இரத்த நாளங்கள்னால் வந்து இந்த இரத்தத்தை கொண்டு சொல்லக்கூடிய இரத்த குழாய்கள் தான் வந்து ரத்த நாளங்கள் ஓகே முதலாவதாக நம்ம இதயத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய மார்புக்கு கொஞ்சம் க்ளியரில் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்முடைய இதயமானது துடிக்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக கேட்கும் ஓகே உங்களுடைய இதய துடிப்பை உங்களாலே உணர முடியும் ஓகே குட் ஸோ எல்லோரும் உங்களுடைய ஹார்ட் பீட்டை உணர்ந்துருப்பீங்க சரி இப்போ வாங்க நம்ம பாடத்துக்கு போகலாம் அடுத்த நாம் பார்க்க இருக்கிறது இதயத்துடைய உட்புற அமைப்பு பாருங்கள் நீங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது பெருந்தமணி அங்கே சிவப்பாக ஒரு அரைவட்டம் போல் வந்திருக்கு இல்லையா அதுதான் பெருந்தமணி அடுத்து தான் வந்து வலது நுரையீரல் சிறை இடது நுரையீரல் சிறை அதாவது நீல நிறத்தில் இருக்கக்கூடியது வந்து வலது பக்கம் வலது நுரையீரல் சிறை இடது பக்கம் இடது நுரையீரல் சிறை அதே போல் சிவப்பாக இருக்கக்கூடியது இடது நுரையீரல் தமணி வலது நுரையீரல் தமணி ஓகேவா குட் இப்போ நீல நிறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிறை சிவப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது வந்து தமணி அடுத்த வந்து வலது ஆற்றிக் ஆரிக்கல் இடது ஆரிக்கல் வலது வென்றிக்கல் இடது வென்றிக்கல் இதய தசை அப்படியே பின்னப்பட்டது போல் இருக்குது இல்லையா அதுதான் வந்து இதய தசை பாருங்கள் இப்போ இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் இதயமானது நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதயத்தின் மேலரை இரண்டும் ஏற்றியா அல்லது ஆரிக்கல்கள் ஓகேவா என்று அழைக்கப்படுகிறது அதாவது வலது அறிக்கல் இடது அறிக்கல்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் மேல் பகுதியான இதயத்தின் மேல் பகுதி மேலறைகள் மேலறைகள் இரண்டும் வலது வலதாரிக்கல் இடது அறிக்கல் அதே போல் தடித்த இரண்டு கீழறைகளும் வென்ட்ரிக்கல்கள் என்று அழைக்கப்படுகின்றது பாருங்கள் நல்லா பெருசாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கீழறைகள் கீழ்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கீழறைகள் வென்ட்ரிக்கல் வலது வென்ட்ரிக்கல் இடது வென்ட்ரிக்கல் என பிரிக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது இதயத்தின் மேல் மற்றும் கீழறைகளை பிரிக்கின்ற தசையாலான சுவர்கள் அல்லது தசைகள் கிலோ அல்லது ஆரிக்லோ வென்ட்ரிக்குலார் இடைச்சுவர் என்று அழைக்கப்படுகின்றது இப்போ நாம் பார்த்தோம்லையே அப்படியே டிசைன் போட்ட மாதிரி சென்ட்ராக வந்திருக்கு பாருங்கள் ஆமாம் இதய தசைன்னு கொடுத்துருந்தாங்களையா அதுதான் வந்து ஆரிக்லோ வென்ட்ரிக்குலார் இடைச்சுவர் எனப்படுகின்றது இதயத்தின் வலது பக்கம் ஆக்சிஜன் அற்ற அசுத்த ரத்தத்தை உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து பெற்று ஆக்ஸிஜனை பெறுவதற்காக நுரையீரலுக்கு உந்தித்தல்கிறது இதயத்தின் இடது பக்கம் ஆக்சிஜன் ஏற்றமடைந்த இரத்தத்தை நுரையீரலிலிருந்து பெற்று உடலின் பல்வேறு பாகங்களுக்கு உந்தித்தல்கிறது அதாவது நம்முடைய இதயத்துடைய பணியானது என்னன்னு பார்த்தோன்னா அசுத்தமான இரத்தத்தை உடலிலிருந்து பல்வேறு பாகங்களிலிருந்து பெற்று உடலுக்கு நல்ல தூய்மையான இரத்தத்தை நுரையீரல்கிட்டேருந்து வாங்கி எடுத்து அனுப்புது ஓகேவா ஸோ இந்த பணியை தான் வந்து நம்முடைய இதயம் செய்கிறது எப்படி செய்து முதல்ல ஆக்சிஜன் அற்ற ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த அறைகள்லாம் வாங்கி உடலோட பல்வேறு பாகங்கள்லேருந்து பெற்று அதை நுரையீரலுக்கு அனுப்புது எதுக்காக அனுப்புது அங்கே போயிட்டு எல்லாம் அது ஃபில் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஹார்ட்டுக்கு வரும் அந்த இதயத்துக்கு வந்து அந்த ரத்தத்தை வந்து உடலோட பல்வேறு பாகங்களுக்கும் அனுப்பி வைக்கிறதும் இதயத்துடைய வேலை தான் ஓகேவா குட் அடுத்ததாக இரண்டு இரத்தம் சத்துக்கள் ஆக்சிஜன் கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது இப்போ நம்ம தான் வந்து உடலுடைய பல்வேறு பாகங்கள்லேருந்து ரத்தத்தை வாங்குறதும் பல்வேறு பாகங்களுக்கு ரத்தத்தை அனுப்புகிற வேலையும் செய்யுதுன்னு பார்த்தோம் ஸோ அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது என்று பார்த்தோன்னா சத்துக்கள் ஆக்சிஜன் கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது இந்த ரத்தமானது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஆக்சிஜன் கழிவுகள் எல்லாம் கடத்துது மனித உடலின் இரத்தத்தின் அளவு நான்கிலிருந்து ஐந்து லிட்டர் ஆகும் அதாவது நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இரத்தத்தின் அளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா நான்கிலிருந்து ஐந்து லிட்டர் ஆகும் இது நீரின் அளவு மற்றும் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது இரத்தத்துடைய பணி என்னன்னு பார்த்தோம்னா நீரின் அளவு மற்றும் உடல் வெப்பநிலையை வந்து ஒழுங்குபடுத்துகிறது இரத்தமானது உடல் முழுவதும் இதயத்தால் உந்தி தள்ளப்படுகிறது அதாவது இந்த ஹார்ட் தான் வந்து நம்ம பாடி முழுமைக்குமான ப்ளட் சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணுது இது திசுக்கள் மற்றும் செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது இந்த இரத்தமானது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு என்ன எடுத்து செல்லுதுன்னு பார்த்தோன்னா திசுக்களுக்கு செல்களுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்லுது அதாவது நம்ம பாடி நல்லா ஆக்டிவேட் ஆகிங்கிறது காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் வந்து இந்த இரத்தத்தின் வழியாக தான் நம்ம உடல் முழுவதுமே செலுத்தப்படுகிறது இறுதியாக நுரையீரலை அடைந்து மீண்டும் ஆக்சிஜனை பெறுகிறது ஓகேவா இதுதான் வந்து ரத்தத்தின் செயல்பாடுகள் மற்றும் ரத்தம் எவ்வாறு நமது உடலில் செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மூன்று இரத்த நாளங்கள் இரத்த நாளங்கள் என்றால் என்ன இரத்த நாளங்கள் தமனிகள் மற்றும் சிறைகளை கொண்டுள்ளன தமணிகள் ஆக்சிஜனேற்ற இரத்தத்தையும் பிராக்கெட்டில் பாருங்கள் நுரையீரல் தமணியை தவிர இது இதயத்திலிருந்து ஆக்சிஜனற்ற இரத்தத்தை எடுத்து செல்கிறது சிறைகள் ஆக்சிஜனற்ற இரத்தத்தையும் எடுத்து செல்கின்றன பிராக்கெட்டில் நுரையீரல் சிறை தவிர இது ஆக்சிஜனேற்ற இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருகிறது அதாவது ஒரே ஒரு இடத்தை தவிர மற்ற இடங்களில் வந்து தமணிகள் தான் வந்து ஆக்சிஜனேற்ற இரத்தத்தை எடுத்து செல்கிறது சிறை வந்து ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை கொண்டு செல்கிறது ஆனால் நுரையீரல் தமணி மட்டும்தான் வந்து இதயத்திற்கு ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை எடுத்து செல்கிறது இந்த நுரையீரல் சிறை மட்டும்தான் வந்து ஆக்சிஜன் ஏற்ற இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருகிறது இந்த இரண்டு செயல்கள் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் மாறுபடுது மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த இரத்த நாளங்கள் தமணி மற்றும் சிறைகள் என்ன பண்ணுதுன்னா தமணிகள் ஆக்சிஜன் ஏற்ற இரத்தத்தையும் சிறை ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தையும் தான் கொண்டு செல்கிறது ஓகேவா குட் அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பெட்டி சில வகையான விலங்குகளான கடல் நண்டுகள் மற்றும் பிற நண்டுகளில் ரத்தம் நீல நிறத்துடனும் கரப்பான் பூச்சியில் நிறமற்றதாகவோ அல்லது வெள்ளை நிறத்துடனோ காணப்படும் அதாவது சில விலங்குகளான கடல் நண்டும் பிற நண்டுகளோட ரத்தம் என்ன நிறத்தில் இருக்கும்னா நீல நிறத்தில் இருக்கும் அதோட கரப்பான் பூச்சியோட ரத்தம் வந்து நிறமற்றதாகவோ அதாவது கலர்லெஸ் அல்லது வெள்ளை நிறத்தோடு காணப்படும் ஓகேவா இது நமக்கு குறிப்பு ஓகே அடுத்தாக செயல்பாடு இரண்டு உனது மணிக்கட்டு அல்லது கழுத்தில் நாடி துடிப்பினை கண்டறிய உனது வலது கையின் ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை இடது கையின் மணிக்கட்டில் வைக்கவும் கழுத்துப் பகுதியில் காதிற்கும் தாடைக்கும் காதிற்கும் தாடையின் எலும்பிற்கும் கீழான நாடி துடிப்பினை கண்டறியலாம் பதினைந்து வினாடிகளுக்கு நாடி துடிப்பினை கணக்கிடவும் அதனை நான்கால் பெருக்கவும் பதினைந்து இன் பெருக்கல் நான்கு அறுபது இது ஒரு நிமிடத்தில் இதயத்தின் துடிப்பானது எவ்வளவு என்பதை காட்டுகிறது ஓகேவா அதாவது இந்த செயல்பாடு இரண்டு நாம் என்ன பார்க்குறோன்னா நம்முடைய மணிக்கட்டு இருக்குது இல்லையா நம்முடைய இடது மணிக்கட்டில் நாம வலது கையோடு ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை இடது கையின் மணிக்கட்டில் வைக்கவும் அப்படி நம்ம வச்சு பார்க்கும்போது நம்மளால் அதை உணர முடியும் நம்முடைய நாடி துடிப்பு ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணிருக்கேன் என்னால் உணர முடியுது அதாவது ஆள்காட்டி விரல் நடுவிரல் இரண்டையும் வந்து மணிக்கட்டு மேலா கையை வந்து மேலே பக்கம் திருப்பிட்டு நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மால் இதை உணர முடியும் ஓகேவா இது உங்களுக்கான ப்ராஜெக்ட் இதை நான் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்யும்போது யூ கேன் ஃபீல் அந்த நாடி துடிப்பை உங்களால் உணர முடியும் அதே போல் நீங்கள் இன்னொன்று சொல்லியிருந்தாங்களே கழுத்து நாடி துடிப்பினையும் அதையும் நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் எந்த இடத்துல நாம் பார்க்கணுன்னு பார்த்தோன்னா கழுத்து பகுதியில் காதிற்கும் தாடையின் எலும்பிற்கும் கீழாக நாடி துடிப்பினை கண்டறியலாம் ஆ எஸ் ஸோ என்னாலையும் உணர முடியுது இப்போது ஸோ இந்த இடத்துல அதாவது நம்முடைய காதுக்கும் தாடை தாடைன்னா நம்முடைய கீழ் பல் வரிசை இருக்குது இல்லையா அதோ அதை தான் தாடைன்னு சொல்லுவோம் அதுக்கு கொஞ்சம் கீழாக நம்ம கையை வச்சு பார்த்தோம்னா இந்த இரண்டு விரல்கள் அதே போல் ஆள்காட்டி விரலையும் விரலையும் அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து வைக்கும்போது உங்களால் அதை உணர முடியும் ஓகேவா இதை நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு கணக்கிடணும்னா ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்க்கு வினாடிகள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வினாடிகளுக்கு நீங்கள் க எத்தனை முறை அது வந்து அந்த நாடி துடிக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் நாலு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கும் ஓகேவா எவ்வளவு என்பதனை காட்டுகிறது ஓகே குட் அடுத்த நான் பார்க்க இருக்கக்கூடியது நான்கு கழிவு நீக்க மண்டலம் அதாவது நாம் இதுவரை வந்து என்னென்ன பார்த்தோம்னா செரிமான மண்டலம் சுவாச மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் இந்த ரத்த ஓட்ட மண்டலமோடு சேர்த்து மூன்று மண்டலங்களை இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அடுத்ததான் நாம் பார்க்கறக்கிறது கழிவு நீக்க மண்டலம் இந்த மண்டலங்களில் அடிப்படையில் எதோடு தொடர்புடையதுன்னா நான் முன்னும் உணவோடு தொடர்புடையது நான் முன்னும் உணவு செரிமானமாக ஆகிறதுக்காக நம்ம செரிமான மண்டலம் பார்த்தோம் அந்த உணவு நல்லா இதுவாகனத்துக்காக காற்று வேணுலையே நம்ம சுவாசிக்கிறதுக்காக அந்த சுவாச மண்டலம் பார்த்தோம் அடுத்த வந்து ரத்தம் நம்ம உடலுக்கு உணவு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து அண்டு எனர்ஜியை வந்து பாடி ஃபுல்லாக கொண்டு செல்லக்கூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக இப்போது இப்போ நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சு அந்த ஸ்ட்ரென்த்துலேருந்து நமக்கு நம்ம எனர்ஜிட்டிக்காக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி ஆரோக்கியமாக இருக்கும்போது இந்த ஃபுட் நாம் எடுத்துக்கிட்ட உணவுலேருந்து வேஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா தேவையில்லாத கழிவுகள் அந்த கழிவுகள்லேருந்து நம்ம உடம்புலேருந்து அந்த கழிவுகள்லாம் வெளியேறினா தான் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதனாலதான் நம்ம சிறுநீர் கழிக்கிறது மலம் கழிக்கிறதெல்லாம் தவறாமல் சரியாக செஞ்சுட்டு வரணும் இப்போ எப்போவாவது நமக்கு வந்து கழிவு மலம் வந்து சரியாக வெளியேறல நம்மளால் டாய்லெட் போகாமல் ஒரு டூ டேஸ் இருந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தினா வயிறெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வயிறு கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து உடல் உஷ்ணம் அதிகமாயிடுச்சுன்னா யூரின் சரியாக போக மாட்டாங்க அந்த சிறுநீர் சரியாக கழிக்காததுனால அவங்களுக்கு அதனால் தொற்று ஏற்படலாம் இது போல் நம்ம உடல்லிருந்து வெளியேற வேண்டிய அந்த கழிவுகள்லாம் வந்து சீராக வெளியேறணும் ஸோ அதனால் அந்த கழிவுகளை நீக்கக்கூடிய கழிவு நீக்க மண்டலத்தை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் நான்காவது தலைப்பு தான் கழிவு நீக்க மண்டலம் உடலிலிருந்து கழிவு பொருள்களை வெளியேற்றுகிறது இது நீர் மற்றும் எலக்ட்ரோ சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது சிறுநீரகங்கள் நுரையீரல்கள் கல்லீரல் மற்றும் தோல் ஆகியவை இணைந்து கழிவுநீக்க உறுப்பாக செயல்படுகின்றன கழிவுநீக்க மண்டலம் பின்வருவனவற்றை உள்ளடக்கியுள்ளது அதாவது கழிவுநீக்க மண்டலத்தில் எதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது பாருங்கள் சிறுநீரகங்கள் நுரையீரல்கள் கல்லீரல் மற்றும் தோல் ஸோ இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது இந்த கழிவு நீக்க மண்டலத்தை எது வந்து ஒழுங்கு நில் ஒழுங்குபடுத்திக்கிறதுனா நீர் மற்றும் எலக்ட்ரோரைடுகளின் சமநிலை ஓகேவா குட் ஸோ இந்த கழிவு நீக்க மண்டலத்தில் எதெல்லாம் உள்ளடக்கியிருக்குன்னு பார்த்தோன்னா சிறுநீரகங்கள் சிறுநீர் குழாய் சிறுநீர் பை ஓகேவா குட் ஸோ முதலாவதாக சிறுநீரகங்கள் பார்க்கலாமா பாருங்கள் நம்முடைய சிறுநீரகத்துடைய வரைபடம் கொடுத்துருக்காங்க இந்த சிறுநீரகத்தை வந்து இந்த பீன்ஸ் கொட்டை இருக்குது இல்லையா ஆமாம் அந்த பீன்ஸ் கொட்டையோடு வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது இல்லையா பீன்ஸ் அல்லது அவரை கொட்டை நம்ம யூஸ்வலாக நம்ம ஊர் சைடு பார்ப்போம் இல்லையா அவரை கொட்டை நம்ம நிலத்துலலாம் கூட போடுவோம் இல்லையா ஆமாம் அந்த அவரையில் இருக்கக்கூடிய அந்த கொட்டை மாதிரி தான் வந்து நம்முடைய சிறுநீரகங்கள் இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க நம்ம பார்க்குறதுக்கும் வந்து இந்த பிக்சர் அப்படி தான் தெரியுது இல்லையா வலது சிறுநீரகம் இடது சிறுநீரகம் சிறுநீர் குழாய் சிறுநீர் பை சிறுநீர் புற வழி ஓகேவா ஓகே சிறுநீரகங்கள் டாபிக்ல பார்க்கலாம் சிறுநீரகங்கள் வடிகட்டுதல் மூலம் இரத்தத்திலிருந்து கழிவுகளை வெளியேற்றி சிறுநீரை உருவாக்குகின்றன சிறுநீரகங்கள் இணையான அடர்ந்த சிவப்பு நிற அவரை விதை வடிவமுடைய உறுப்பாகும் முதுகெலும்பு தொடரின் இரு பக்கங்களிலும் அடி பின்புறத்திலும் இவை காணப்படுகின்றன வயது வந்தோரின் சிறுநீரகத்தின் அளவு சராசரியாக பனிரெண்டு சென்டிமீட்டர் நீளமும் ஆறு சென்டிமீட்டர் தடிமனும் கொண்டுள்ளது வலது பக்க சிறுநீரகம் இடது பக்க சிறுநீரகத்தை விட சற்று கீழாக உள்ளது ஒவ்வொரு சிறுநீரகமும் கேப்சூல் என்று அழைக்கப்படும் சவ்வால் சூழப்பட்டுள்ளது சிறுநீரகங்கள் நெப்ரான்கள் என்று அழைக்கப்படும் பல மில்லியன் சிறுநீரக அழகுகளால் ஆனவை இவை சிறுநீரகங்களின் செயல் அலகுகள் ஆகும் ஓகேவா இப்போ நம்ம சிறுநீரகத்தை பற்றி பார்த்துடலாமா சிறுநீரகம் எந்த முறை மூலமாக நம்முடைய ரத்தத்திலிருந்து கழிவுகளை வெளியேற்றி சிறுநீரை உருவாக்குதுன்னு பார்த்தா வடிகட்டுதல் மூலம் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா காஃபி எல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம குடிப்போம் அதே நேரத்தில் நமக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு பொருள் வாட்டரில் ஆட் ஆகிடுச்சுன்னா இல்லை ஜூஸில் நம்ம லெமன் ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ்லாம் போட்டோம்னா ஃபில்டர் பண்ணுறோம் இல்லையா எஸ் அதுபோல் ஃபில்டர் மெத்தடில் தான் வந்து இந்த சிறுநீரகம் வந்து ரத்தத்துலேருந்து கழிவுகளை வெளியேற்றுது அந்த சிறுநீரை உருவாக்குது இந்த சிறுநீரகங்கள் எந்த நிறத்தில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அடர் இந்த சிவப்பு நிறம் பாருங்க பிக்சர்லே அதே சேம் கலரில் தான் கொடுத்துருக்காங்க அடர்ந்த சிவப்பு நிறத்தால் ஒரு நிறமுடையது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அவரை விதை போன்ற வடிவம் உடையது நீங்கள் அவரை விதையை சாப்பிடும்போது நினைவுப்படுத்தி பாருங்கள் சிறுநீரகம் கூட இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு ஓகேவா நமது உடலில் இந்த சிறுநீரகங்கள் எந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதுகெலும்பு தொடர் இரு பக்கங்களிலும் அடி வயிற்றின் பின்புறத்திலும் இவை காணப்படுகின்றன ஓகேவா ஸோ இது முதுகெலும்புலோட அப்படியே அட்ட அட்டாச் ஆகி வருது அடி வயிற்றில் இது நமக்கு அமைந்திருக்கு ஓகேவா ஸோ இதோட சிறுநீரகத்தின் அளவு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வயது வந்தோர் அதாவது வயது வந்தோர் பெரியவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் ஸோ உங்ககிட்ட பதினைந்து சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும் இல்லையா அதில் பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளம் எவ்வளோ இருக்கும்னு பாருங்கள் ஆமாம் அந்த பன்னிரெண்டு சென்டிமீட்டர் நீளமும் ஆறு சென்டிமீட்டர் தடிமண் தடிமண்ணா நல்லா அவ்வளோ பெருசாக இருக்கும் ஆறு தடிமண் ஆறு சென்டிமீட்டர் தடிமண் அளவுக்கு அது பெருசாக இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா வலது பக்க சிறுநீரகம் இடது பக்க சிறுநீரகத்தை விட சற்று கீழாக இருக்கும் இடது பக்க சிறுநீரகம் சற்று மேலே இருக்கும் பிக்சரில் கூட பாருங்கள் நமக்கு தெரியும் அடுத்த வந்து ஒவ்வொரு சிறுநீரகமும் கேப்சூல் என்று அழைக்கப்படும் செவ்வால் சூழப்பட்டுள்ளது அடுத்ததாக சிறுநீரகங்கள் நெப்ரான்கள் என்று அழைக்கப்படும் பல மில்லியன் சிறுநீரக அலகுகளால் ஆனவை இவை சிறுநீரகங்களின் செயல் அழகுகளாகும் சிறுநீரகங்களின் செயல் அழகு யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது நெப்ரான்கள் சிறுநீரகத்தின் செயல் அழகு நெப்ரான்கள் ஓகே குட் அடுத்தாக இரண்டு சிறுநீர் குழாய் இரண்டு சிறுநீர் குழாய்கள் சிறுநீரகங்களை சிறுநீர் பையுடன் இணைக்கின்றன ஒவ்வொரு சிறுநீரகங்களிலும் உருவான சிறுநீர் சிறுநீர் குழாய் மூலம் சிறுநீர் பையை வந்தடைகின்றது அதாவது சிறுநீரகம் என்ன செய்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையெல்லாம் வடிகட்டுதல் மூலமாக வந்து சிறுநீராக வந்து உருவாக்குது அப்போ அந்த சிறுநீரகத்தை உருவாக்கக்கூடியது சிறுநீராக உருவாக்கக்கூடியது சிறுநீரகங்கள் இல்லையா ஆமாம் அங்கே உருவாக்கப்படக்கூடிய அந்த சிறுநீரானது சிறுநீர் குழாய் வழியாக சிறுநீர் வந்து அடையுது அடுத்த மூன்று சிறுநீர்ப்பை பை போன்ற உடைய இது தற்காலிகமாக சிறுநீரை சேமித்து வைக்கும் உறுப்பாகும் சிறுநீர் குழாயிலிருந்து மெதுவாக சிறுநீர் பையை வந்தடையும் சிறுநீர் பையினுள் உள்ள வெற்றிடத்தை நிரப்புகிறது ஸோ அந்த பை வந்து ஃபுல்லாயிடுச்சுனா தான் நமக்கு யூரின் போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துடும் இல்லையா எஸ் ஸோ இந்த சிறுநீர் எவ்வாறு உருவாகிறது எங்கு உருவாகிறது அது எவ்வாறு சிறுநீர் பைய வந்தடைகிறது என்பதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா எஸ் குட் அடுத்தாக உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு நிமிடமும் சிறுநீரகம் தோராயமாக ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து ஜீரோ அதாவது ஒன்னே கால் லிட்டர் இரத்தத்தை பெறுகின்றது அதாவது ஒவ்வொரு நிமிடம் அறுபது செகண்ட்ஸ்க்குள்ளே ஒன்னே கால் லிட்டர் வந்து இரத்தம் வந்து சிறுநீரகத்தை பெற்று அந்த அவ்வளோ லிட்டர் இருந்து அது கழிவெல்லாம் பிரித்து எடுக்குது பாருங்கள் எவ்வளோ அற்புதமான பணியை சிறுநீரகம் செய்துட்ருக்கு இல்லையா எஸ் குட் அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஐந்து நரம்பு மண்டலம் இப்போ கழிவு நீக்க மண்டலத்தில் வந்து நம்ம சிறுநீரகத்துடைய பணிகள் பயன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா ஆமாம் அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடியது நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலம் ஸோ நமக்கு ஊசி போடும்போதெல்லாம் போடுவாங்க இல்லையா அப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே நம்முடைய இருந்து ரத்தம் எடுத்து ரத்த பரிசோதனை எல்லாம் செய்வாங்க ஸோ நம்ம இப்போ கையை நம்ம அப்படி ஃபோல் பண்ணி பார்த்தோன்னாவே நம்முடைய அந்த நரம்பெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா பாருங்கள் உங்களோட கையெல்லாம் அப்படியே கை ஃபிங்கர்ஸ்லாம் மூடிக்கிட்டு கை மூட்டி மடக்கிட்டு இப்படி பார்த்திங்கன்னா அப்படியே நம்முடைய இந்த நரம்புகள்லாம் தெரியும் பார்க்குறீங்களா எஸ் அந்த நரம்பு மண்டலத்தை தான் நரம்பு மண்டலம் என்பது நரம்புகள் மற்றும் சிறப்பு செல்களான நியூரான்களின் ஒருங்கிணைந்த அமைப்பாகும் மனித நரம்பு மண்டலம் பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று மைய நரம்பு மண்டலம் சிஎன்எஸ் இரண்டு பிரிவு நரம்பு மண்டலம் பிஎன்எஸ் ஓகேவா ஸோ இந்த சிஎன்எஸ் பிஎன்எஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பகுதியில் படிக்க இருக்கோம் ஓகேவா ஒன்று மைய நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலம் மூளை தண்டுவடம் மற்றும் நரம்புகளை உள்ளடக்கியது அதாவது நம்முடைய மூளை இருக்கு இல்லையா பிரைன் இதுவும் நம்முடைய தண்டுவடம் தண்டுவடம்னா தண்டு பேக்போன் மற்றும் நரம்புகள் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் வந்து மைய நரம்பு மண்டலம் பாருங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மைய நரம்பு மண்டலத்தில் மூளை இருக்குது மூளை தண்டு சிறு மூளை தண்டு வடம் உடல் தசை இயக்கம் இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த நரம்புகள்லாம் இடம்பெற்றிருக்கு இதெல்லாம் வந்து மைய நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையது ஸோ இப்போ மைய நரம்பு மண்டலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூளையை பற்றி பார்க்கலாம் மூளை நினைவு கூறுதல் படித்தல் மற்றும் எழுதல் போன்ற பணிகளை மூளை செய்கிறது மூளை மூன்று உரைகளால் சூழப்பட்டுள்ளது அவை கியூராமேட்டர் மேட்டர் மற்றும் மேட்டர் அவை மெனிஞ்சஸ் என்றழைக்கப்படுகின்றன மூளை கிரேனியம் அல்லது மண்டையோடு என்னும் எலும்பு பெட்டகத்துள் பாதுகாப்பாக உள்ளது இது எட்டு அசையா எலும்புகளால் ஆனது நியூரான் எனப்படும் பல மில்லியன் அலகுகளால் மூளை உருவாக்கப்பட்டுள்ளது நம்ம மூளையை பாதுகாக்கக்கூடியதுக்காக எத்தனை இருக்கு பாருங்க மண்டையோடு எனப்படும் கிரேனியம் என்ற எலும்பு பட்டகத்துக்குள்ளார நமது மூளையானது பாதுகாப்பாக உள்ளது இது எப்படிப்பட்ட எலும்புகளானது எட்டு அசையா எலும்புகளால் ஆனது நம்முடைய இந்த மண்டையோடு பகுதி அதோட இந்த மூளை என்னென்ன பணிகளை செய்து பார்த்தீங்கன்னா நினைவு கூறுதல் நம்முடைய மெமரி படித்தல் படிக்கும் செயல் எழுதுதல் போன்ற பணிகளை எல்லாம் யார் செய்கிறதுனா மூளை தான் செய்யுது இந்த மூளை வந்து மண்டையோடு பெட்டகம் பார்த்தோம் இல்லையா அதுக்குள்ளார மூன்று உரைகளும் இருக்குது ஓகேவா இவ்வாறு ரொம்பவே பாதுகாப்பாக நம்முடைய மூளையை இறைவன் வந்து இந்த மண்டையோட்டு எட்டு அசையா எலும்பு கூ பெட்டகத்தில் பாதுகாப்பாக வச்சுருக்கார் ஓகேவா அடுத்தாக நியூரான் எனப்படும் பல மில்லியன் அளவுகளால் மூளை உருவாக்கப்பட்டுள்ளது நம்முடைய மூளையில் பல மில்லியன் நியூரான்ஸ் இருக்குது அது வந்து தான் இந்த எல் மூளை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதோட நம்ம மூளை வந்து மூன்று பாகங்களாக பிரிக்கப்படுது நம்முடைய மூளை எவ்வாறு பிரிக்கப்படுதுன்னா மூன்று முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று முன்மூளை நடுமூளை பின்மூளை அதாவது பெருமூளை சிறு மூளை முகுலம் இது பாருங்கள் மூளை பெருமூளை கொடுத்துருக்காங்களா அடுத்து சிறு மூளை கொடுத்துருக்காங்க அடுத்து முகுலமும் பிக்சரில் இருக்குது பாருங்கள் ஓகே குட் அடுத்த நாம் பார்க்க இருக்கக்கூடியது இதனுடைய ப்ரீஃப் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன்ஸ் அதாவது முன்மூளை பெருமூளை எப்படி செயல்படுது முன்மூலை பெருமூளை தலாமஸ் மற்றும் ஐப்போ தலாமஸ் ஆகியவற்றால் ஆனது இதுவே மூளையின் மிக பெரிய பகுதியாகும் இந்த பெருமூளை தான் வந்து மூளையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதியை இருக்குது இதுவே மூளையின் மிகப்பெரிய பகுதியாகும் இது மனித நினைவாற்றலின் மையமாகும் இந்த பெருமூளை தான் வந்து நம்முடைய நினைவாற்றலுடைய மையம் இப்போது நம்ம போயிட்டே இருப்போம் ரோடில் நடந்து போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எதிர்காக ஒருத்தர் வராங்க அவங்க நம்மளை பார்க்கல ஆனால் நாம் அவங்கள பார்த்துட்டோம் ஓ இவங்க அம்மாவோடய ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு நம்ம மூளை ஒன்றை நமக்கு நினைவுப்படுத்தும் நம்ம எக்ஸாம் ரைட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படி ரைட் போது ஒரு வேர்ட் வந்து நமக்கு நினைவுக்கு வரல உடனே நம்ம மேலேருந்து படிச்சுட்டு வரதுமே அது அப்படியே கண்டினியூ ஆகுது அப்போது நம்முடைய மெமரி மொத்தமும் யார் வச்சுருக்காங்கன்னா இந்த பெருமூளை தான் வச்சுருக்கேன் அதனால தான் இதை நினைவகத்தின் மையம்னு சொல்கிறோம் ஓகேவா நம்ம படிக்கிறது எழுதுறது பார்க்கறது கேட்குறது பேசுறதுன்னு அத்தனை நினைவுகளையும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோன்னா இந்த பெருமூளை தான் ஓகேவா குட் இது புத்தி கூர்மை கற்பனை திறன் காரண காரியம் ஆகியவற்றிற்கு காரணமாக அமைகிறது நம்முடைய புத்தி கூர்மையும் கற்பனை திறன் கற்பனை ஆற்றலையும் காரிய செயல்களுக்கும் காரணமாக யார் தான் இந்த பெருமூளை தான் இருக்குது ஓகேவா பெருமூளையை முன்மூலை என்றும் குறிப்பிடுவார் அடுத்தாக நடுமூளை நடுமூளை எது சொல்கிறோன்னா சிறு ஓகேவா இது பெருமூளையின் பின்பகுதியில் அமைந்துள்ளது இது உடலின் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறது இது உடலின் சமநிலையை பராமரிப்பதில் உதவுகிறது இந்த சிறுமூளையோட வேலை என்னென்னு பார்த்தோம்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தசை மசில்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதோட இயக்கத்தை ஒருங்கிணைப்படுத்துது அதோட உடலின் சமநிலையை பராமரிக்குது அதாவது உடலில் இருக்கக்கூடிய இந்த சூடு கோல்டு இந்த மாதிரியான சமநிலை தன்மையை உருவாக்கி கொடுக்குது இது எங்கே அமைந்திருக்குன்னா பெருமூளையோட பின்பகுதியில் அமைந்திருக்கு ஓகேவா குட் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பின்மூளை பின்மூளை என்றால் முகுலம் பின் மூளை ஃபான்ஸ் என் மற்றும் முகுலத்தால் ஆனது இது மூளை தண்டு என்றும் அழைக்கப்படுகிறது இது சுவாசம் இதய துடிப்பு மற்றும் தன்னிச்சையற்ற செயல்களின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது எனவே இது முக்கிய முடிச்சு என்று அழைக்கப்படுகிறது இந்த பின் பின்மூளையோடைய செயலும் வந்து ரொம்ப அளப்பரியது இல்லையா ஆமாம் இது மூளையை தண்டு வடத்துடன் இணைக்கிறது இது வந்து மூளையை தண்டு வடத்தோடு இணைக்குது ஓகே பார்க்கலாம் மூளை ஃபான்ஸ் மற்றும் முகுலத்தால் ஆனது இது மூளைத்தண்டு என்று அழைக்கப்படுகிறது முகுலத்தை என்னன்னு சொல்லுவோன்னா மூளைத்தண்டு இது நம்முடைய சுவாசம் நம்ம கொண்டு சுவாசிக்கக்கூடிய சுவாசம் இதே துடிப்பு பீட் மற்றும் தன்னிச்சையற்ற செயல்களின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது ஓகேவா அதனால் இது என்ன சொல்கிறோன்னா முக்கிய முடிச்சு என்று சொல்கிறோம் இது மூளை தண்டு வடத்துடன் மூளையை தண்டு வடத்துடன் இணைக்கிறது ஓகே குட் அடுத்த நாம் பார்க்க இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியுமா பேட்டி மூ மனித மூளையின் சராசரி எடை ஆயிரத்து முந்நூறு கிலோகிராம் அதாவது ஒரு கிலோ முந்நூறு கிராம் ஓகேவா ஒரு கிலோ முந்நூறு கிராம் தான் வந்து மனித மூளையினுடைய எடை அடுத்தாக பாருங்கள் மனித மூளையுடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க தண்டு வடம் கொடுத்துருக்காங்களா ஆமாம் தண்டு வடம் சிறு மூளை பெருமூளை தாலமஸ் ஐப்போ தாலமஸ் ஃபான்ஸ் முகுலம் அதாவது மூளைத்தண்டு ஓகேவா இதுதான் வந்து பிக்சர் பார்க்கும்போதே நமக்கு தெளிவாக புரிஞ்சிடுது இல்லையா அடுத்ததாக உங்களுக்கு தெரியுமா பேட்டி மீண்டும் மூளையின் சிறப்பான செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியான ஆக்சிஜன் தேவைப்படுகிறது அதாவது நம்முடைய மூளையுடைய சீரான இயக்கத்திற்கு ஆக்சிஜன் தொடர்ச்சியாக தேவைப்பட்டுகிட்டே இருக்குது தொடர்ந்து நான்கு நிமிடங்களுக்கு மேல் ஆக்சிஜன் கிடைக்கவில்லை எனில் மூளை தன் செயல்பாட்டை இழக்கிறது பாருங்கள் நம்முடைய மூளைக்கு வந்து தொடர்ந்து நான்கு நிமிடங்கள் ஆக்சிஜன் போகலைன்னா மூளை தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து செயல் இழந்துவிடும் ரொம்பவே கவனித்து யோசித்து செய்ய வேண்டிய ஒரு செயல் இது இல்லையா ஆமாம் அதாவது நம்ம சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டியதுன்னு அவசியமும் இந்த இடத்துல நமக்கு தெளிவாக புரிகிறது ஏன்னா மாசு கலந்த காற்றில் வந்து ஆக்சிஜனுடைய அளவு வந்து குறைந்திருக்கும் மற்ற தேவையற்ற வாயுக்கோள் தான் அதிகமாக நிறைந்திருக்கும் ஆகவே நம்ம காற்று மாசுபாட்டை தவிக்க தவிர்க்கிறது மிகவும் அவசியம் என்பதை இந்த பாயிண்ட் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஏன்னா நமக்கு ஆக்சிஜன் சீராக கிடைக்கணும்னா நம்ம சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அடுத்ததாக போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான உணவு நமது மூளையின் திறனை அதிகரிக்கிறது அதாவது தேவையான அளவுக்கு தூக்கம் தேவையான அளவுக்கு ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் வந்து நம்முடைய மூளையின் திறனை ஸ்கில்ஸை இன்னும் டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே okay. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தண்டுவடம் மூளையைச் சேர்ந்து தொடர்ச்சியாக பரவியுள்ள குழாய் போன்ற அமைப்பே தண்டுவடம் எனப்படும் இது உடலின் முதுகெலும்புடன் இணைந்து காணப்படுகிறது அதாவது தண்டுவடம் என்பது மூளையுடைய தொடர்ச்சியாக பரவியுள்ள ஒரு குழாய் போன்ற அமைப்பு இது வந்து உடலில் இருக்கக்கூடிய முதுகெலும்போடு இணைந்திருக்கு ஓகேவா குட் இப்போ நம்ம முதல் பகுதியான மைய நரம்பு மண்டலம் பகுதியிலிருந்த பிரிவுகளும் அதனுடைய பணிகள் என அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக இரண்டு தண்டுவடத்திலிருந்து வெளியேறி உடல் முழுவதும் பரவக்கூடிய நரம்புகளை பிரிவு நரம்பு மண்டலம் உள்ளடக்கியுள்ளது இது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று உடல் நரம்பு மண்டலம் இரண்டு தானியங்கு நரம்பு மண்டலம் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது உடல் நரம்பு மண்டலம் தானியங்கு நரம்பு மண்டலம் என்றால் என்ன உடல் நரம்பு மண்டலம் உடலிலிருந்து உணர்வுகளை மூளைக்கும் மற்றும் மூளையிலிருந்து செய்திகளை உறுப்புகளுக்கும் இயக்குவதற்கு கடத்துகிறது அதாவது நம்முடைய பிரைனுக்கும் நம்முடைய பாடி பார்ட்ஸ்க்கும் மெசேஜ் அனுப்பக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியது யாருன்னு பார்த்தோன்னா உடல் நரம்பு மண்டலம் அடுத்த வந்து தானியங்கு நரம்பு மண்டலம் என்ன பண்ணுதுன்னா உடலின் உள் உறுப்புகளின் நரம்புகளை கடுத்து கட்டுப்படுத்துகிறது உள் உறுப்புகள் உள் உறுப்புகள் என்னென்ன உள் உறுப்புகள் பார்த்தோம் நம்முடைய இதயம் நுரையீரல் சிறு குடல் பெருகுடல் சிறுநீரகம் போன்ற உள் உறுப்புகள் இருக்குது இல்லையா இந்த உறுப்புகளுடைய நரம்புகளை யார் கட்டுப்படுத்துறதுன்னா தானியங்கு நரம்பு மண்டலம் தான் கட்டுப்படுத்துகிறது ஓகேவா இப்போ பிரிவு நரம்பு மண்டலத்துலேயும் இரண்டு பிரிவுகளை நாம் பார்த்தோம் உடல் நரம்பு மண்டலம் பார்த்தோம் தானியங்கு நரம்பு மண்டலம் என பார்த்தோம் ஓகேவா வெரி குட் இந்த பாடம் என்னுடைய மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பாடமாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த பாடத்தில் நம்ம ஐந்து தலைப்புகளின் வழியாக நம்முடைய உடல் உறுப்புகளில் எதெல்லாம் வந்து அவசியமானது அது எவ்வாறெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா எஸ் வெரி குட் வீடியோ பதிவு என்னுடைய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஆகவே இப்பாடத்திற்கு ஒரு லைக் கொடுங்க அதோட நம்முடைய பாடத்தை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துடுங்க உங்கள் நண்பர்களோடு நாம் இந்த பாடங்களை சேர்ந்து படிக்கும்போது இன்னும் நாம் ஆர்வமாக படிக்க முடியும் ஆகவே மாணவர்கள் தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துருங்க அதோட நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கள நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனா நான் போடக்கூடிய வீடியோஸ் உடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும் நீங்களும் பாடங்களை உடனடியாக படிக்க முடியும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்த்தி எவ்ரிவன் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்